தோழமைகளுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம லேர்ன் தமிழ் ஸ்டடி சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, பிஜிடிஆர்பி தமிழுக்கு பயன்படக்கூடிய அலகு இரண்டில் வரக்கூடிய பேச்சு தமிழும் எழுத்து தமிழும் இதில் வரக்கூடிய ஒரு 20 வினாக்கள் பற்றி பார்க்க போகிறோம். பேச்சு மொழி சார்ந்தும் எழுத்து மொழி சார்ந்தும் இந்த வினாக்கள் இருக்குது, பார்க்கலாம். முதல் வினா, பழமையும் புதுமையும் நிறைந்த மொழி எது அப்படின்னா தமிழ்மொழி. பழமையும் புதுமையும் நிறைந்த மொழி தமிழ்மொழி. ரெண்டாவது வினா, தமிழ்மொழியின் இரு கூறுகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேச்சு மொழி, எழுத்து மொழி. மூன்றாவது வினா, நீண்ட கால பயன்பாட்டுக்கு உரிய எழுத்து மொழியினுடைய வடிவம் என்னென்னா வரி வடிவம். நீண்ட கால பயன்பாட்டுக்கு உரிய எழுத்து மொழியினுடைய வடிவத்தை வரி வடிவம் என்று குறிப்பிட்டுறாங்க. நான்காவது வினா, மொழியின் உயிர்நாடியாக விளங்குவது பேச்சு மொழி. மொழியின் உயிர்நாடி பேச்சு மொழி. ஐந்தாவது வினா, கவனி என்ற சொல்லின் பொருள் பேணுதல், நின்று கவனித்து செல் என்ற பாதுகாப்பு பொருளில் வருது. கவனி என்ற சொல் பேணுதல், நின்று கவனித்து செல் என்ற பொருளில் கையாளப்படுது. ஆறாவது வினா, என்னால் போக முடியாது என்ற தொடர் ஓங்கி ஒலிக்கும் போது மறுப்பு தோன்றும். என்னால் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கி ஒலித்தனா, அதாவது அழுத்தமாக சொல்லும்போது அது மறுப்பை பற்றி வருது. என்னால் போக முடியாது என்ற தொடர் மென்மையாக ஒலிக்கும் போது இயலாமையை குறிக்குது. அப்போ ஓங்கி ஒலிக்கும் போது மறுப்பை குறிக்குது, மென்மையாக சொல்லும்போது அது இயலாமையை குறிக்குது அப்படின்றத குறிப்பிடுறாங்க. அப்போ நம்ம சொல்லக்கூடிய நிலையில தான் அந்த சொல்லினுடைய பொருள் நமக்கு அமையுது. எட்டாவது வினாம், எடுத்தல் படுத்தல் நலிதல் உழப்பில் திரிவும் தத்தமில் சிறிது உளவாகும் என்று கூறுவது எதுனா நன்னூல். ஒன்பதாவது வினா, எண்ணப்படுவதும் நினைக்கப்படுவதும் கனவு காணப்படுவது ஆகியவையும் மொழியே என்று கூறியவர் யார்னா மு. வரதராசனார். எண்ணப்படுவதும் நினைக்கப்படுவதும் கனவு காணப்படுவதும் ஆகியவையும் மொழியே அப்படின்னு சொன்னவர் யார்னா மு. வரதராசனார். பத்தாவது வினா, இடத்திற்கு இடம் மாறுபடும் மொழி எதுனா பேச்சு மொழி. இடத்திற்கு இடம் மாறக்கூடிய மொழி பேச்சு மொழி. பதினொன்றாவது வினா, ஒரு மொழியிலிருந்து பிரிந்து புதிய மொழி உருவாவது என்னென்னா கிளைமொழி. ஒரு மொழியிலிருந்து பிரிந்து புதிய மொழி உருவாச்சுன்னா அதுக்கு பெயர் கிளைமொழி. பனிரெண்டாவது வினா, ஒரு மொழி நீண்ட காலம் நிலை பெறுவதற்கு இன்றியமையாததாக விளங்குவது எதுனா எழுத்து வடிவம். ஒரு மொழி நீண்ட காலம் நிலை பெறுவதற்கு இன்றியமையாதது எழுத்து வடிவம். எழுத்து வடிவம் தான் நீண்ட காலத்துக்கு நிலைத்து நிற்கக்கூடியதாக இருக்குது. பதிமூன்றாவது வினா, எழுத்து மொழியில் காலம் இடம் ஆகியவற்றுக்கு ஏற்ப சொற்கள் அமைவதில்லை, ஆனால் வரி வடிவம் மாறுபடும். எழுத்து மொழியில் காலம் இடம் இதுக்கெல்லாம் தகுந்த மாதிரி எழுத்துக்கள் மாறுறது கிடையாது, ஆனால் அதனுடைய வரி வடிவம் எழுதக்கூடிய அந்த வரி வடிவம் மாறுபடும்னு குறிப்பிட்டுறாங்க. பதினான்காவது வினா, பேச்சு மொழியில் உணர்ச்சி கூறுகள் அதிகம், எழுத்து மொழியில் உணர்ச்சி கூறுகள் குறைவு. பேச்சு மொழியில் உணர்ச்சி கூறு அதிகமாக இருக்கும், எழுத்து மொழியில் உணர்ச்சி கூறுகள் குறைவாக இருக்கும். பதினைந்தாவது வினா, பேச்சு மொழியை உலக வழக்கு என்றும் எழுத்து மொழியை இலக்கிய வழக்கு என்றும் கூறுவர். பேச்சு மொழியை உலக வழக்கு என்றும் எழுத்து மொழியை இலக்கிய வழக்கு என்றும் கூறுவர். பதினாறாவது வினா, பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே பெரிய அளவில் வேறுபாடுகள் இருந்தால் அதற்கு இரட்டை எழுத்து வழக்கு என்று பெயர். பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே பெரிய அளவில் அதிகமான வேறுபாடுகள் இருந்தால் அதை இரட்டை எழுத்து வழக்கு என்ற பெயரால் குறிப்பிட்டுறாங்க. பதினேழாவது வினா, திருத்தமான மொழி நடையில் அமைந்தது எழுத்து மொழி, திருத்தமான இலக்கிய நடையில் அமைந்திராத மொழியை தான் பேச்சு மொழி அப்படின்னு குறிப்பிடும். அப்போ எழுத்து மொழி திருத்தமானதாக இருக்கும், பேச்சு மொழி திருத்தமாக இருக்காது. பதினெட்டாவது வினா, கிளைமொழிகள் கன்னடம் தெலுங்கு மலையாளம். கிளைமொழிகள் எதெல்லாம் குறிப்பிட்றாங்கன்னா கன்னடம் தெலுங்கு மலையாளம். பத்தொன்பதாவது வினா, இருக்கிறது என்பதன் வட்டார மொழிகள் என்னென்னு பார்த்தோன்னா இருக்கு, இருக்கிறது, கீது. இருக்கிறது என்ற வட்டார மொழிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இருக்கிறது என்பதனுடைய வட்டார மொழிகள் இருக்கு, இருக்கிறது, கீது. இருபதாவது வினா, உலகில் தமிழ் மொழியில் மட்டுமே பேச்சு மொழி எழுத்து மொழி இரண்டுமே பயன்பாட்டில் உள்ளது. உலகில் தமிழ் மொழியில் மட்டும்தான் பேச்சு மொழி எழுத்து மொழி இரண்டுமே பயன்பாட்டில் உள்ளது. இப்போ இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா பேச்சு தமிழும் எழுத்து தமிழும் அப்படின்னு சொல்லக்கூடிய இயல் ரெண்டு பகுதியில் இருந்து, அதாவது அலகு ரெண்டில் இருக்கக்கூடிய வினாக்களை பற்றி பார்த்தோம். இது போன்ற பல வீடியோக்களையும் பார்க்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், கட்டாயமாக பாருங்கள். நன்றி, வணக்கம். நம்ம அடுத்த பதிவில் சந்திக்கலாம்.